Of our school management, I extend a warm welcome to everyone gathered here today. Today we gather here to celebrate the culmination of another successful year filled with achievements, growth, and unforgettable memories. Yes, today we are going to celebrate our 33rd annual day. பைபிள் ரீடிங். வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். கடந்த ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல நடக்கவிருக்கும் பொதுத் தேர்விலும் 100% தேர்ச்சியை கொடுக்கும்படி உங்களிடம் மன்றாடுகிறோம். முருகேஸ்வரி மேம் ஹவ் ஆல்சோ பப்ளிகேட்டட் புக்ஸ் ஆன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மெட்ராஸ் சிமெண்ட் லிமிடெட் இன் த இயர் ஆஃப் 2009 அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் இன் த இயர் ஆஃப் 2014. We feel immense proud to welcome you, ma'am. For honor chief guest. Thirty-three is a master number and resonates with the energies of compassion, blessings, inspiration, honesty, discipline, bravery and courage. Number 33 tells us that all things are possible. 33 is also the number that symbolizes guidance. Parents ellarkume na solren students ku please go and read the life of Nandakumar IRS. Oru kattral kurai paadu ulla oru manithar inaik IAS aayi ore attempt la IAS vena appadina IRS vaangi work pannitirukkaru. Oru murai அவருக்கு 4 முறை சொன்னாதான் ஒரு விஷயம் புரியும். அப்படி ஒரு கற்றல் குறைபாடு உள்ள ஒருத்தர் மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு மெக்கானிக் ஷாப்பில் உள்ளவர் சொன்னதன் அடிப்படையில் அவர் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கை வரலாறு படிங்க. இன்னைக்கு நீட் கோச்சிங் சென்டர் நிறைய பேர் லட்சக்கணக்கில் கட்டி படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பேரண்ட்ஸ் இருக்கோம். ஆனால் அவருக்கு படிக்க வைக்க யாருமே இல்லாதனால அந்த சென்டர்னுடைய கடைசியில் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கன்னு ஒரு சென்டரில் ஒருத்தர் சொல்கிறாரு. பணம் கட்ட முடியாமல் அந்த ஓரத்தில் போய் இருந்து படிக்கிறாரு. அப்போ அந்த சென்டர் ஓனர் சொல்கிறாரு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து உள்ளே உட்காந்துடணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போனதுக்கு அப்புறம்தான் நீ வெளியில் போகணும், ஏன்னா உன் ட்ரெஸ் அழுக்காக இருக்குது, மற்றவங்கள்லாம் லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதில் அந்த கார்னரில் கொடுத்த சின்ன இடத்துல அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். பாடத்தை உள்வாங்கினார், ஒரே அட்டம்ப்டில் அங்கே படித்த பல பேரால் ஜெயிக்க முடியல, அவர் ஒருத்தர் ஜெயிச்சார் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன்.
அது ஒண்ணும் இல்ல சேச்சி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேச்சியாவே மாறிட்டாங்க. நம்ம சேச்சியோட பர்ஃபார்மன்ஸ் டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே உலக போற போங்க பாரு தங்கமசிலாலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே உலக போற போங்க பாரு தங்கமசிலாலே. தனமில்லை